பை தி வைட் டென்ஷன் நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்ரீதேவி மூவி ப்ரொடக்ஷன்ல ஹரிஷ் அவர்களுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற படம் தாங்க யசோதா. இந்த படத்தோட ட்ரீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் மிஸ் பண்ணாம ட்ரீசருக்குள்ள போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சமந்தாவை தான் காட்டுறாங்க. அவங்க வேற எங்கேயும் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க வரிசையில். எதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா டாக்டர் அவங்கள உள்ளே கூப்பிட்றாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வெயிட் பண்ணுது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம சமந்தாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் எப்பயுமே சொல்கிற மாதிரி சில அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதில் நம்ம சமந்தாவுக்கு பல அட்வைஸை வாரி தணிக்கிறாங்க. இந்த ப்ரெக்னெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சமந்தா அவர்களுடைய லைஃப்பில் இன்னும் பல பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம சமந்தா அவர்களை வச்சு சில பேர் சதுரங்க விளையாட்டை ஆட தொடங்குறாங்க. இதுதான் இந்த யசோதா இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜாக அமையுது. டாக்டர் வந்து சமந்தாவை 3 மாதத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி பல அட்வைஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் நம்ம சமந்தா வச்சு விளையாடுற கேம் இதில் காட்டிகிட்டு இருந்தாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம சமந்தா மாட்டக்கூடாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு நடக்கிற சம்பவங்களை அடிப்படையை வச்சு தான் இந்த படம் மூவ் ஆக்க போகுது எனக்கு தோணுது. நீ என்னம்மா அடிக்கடிக்கு புஸ்கு புஸ்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுற, என்னதாம்மா உனக்கு பிரச்சனை, இந்தமாரி நம்மளுக்கு கேட்க தோணும். அந்தளவுக்கு சில இடங்களில் நம்ம சமந்தா பொட்டு பொட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. டக்கு டக்குன்னு இன்னொரு இடத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. எங்கே விழுறாங்க, எங்கே விழுறாங்க அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. என்னடா இது குழப்பம். அடுத்ததாக வேற எங்கே காட்டுறான்னு பார்த்தீங்கன்னா, சும்மா காட்டுக்குள்ளே நாய், என்னடா நீ நாயாட்ட ஒரு மௌனனாலாம் வேங்கடா அந்த மாதிரி வந்து காட்டுக்குள்ளே சும்மா புளியாக பாஞ்சு விட்றாங்க பாருங்கள் நம்ம சமந்தா. பின்ன சும்மாவா பின்னாடி நாய் தோர்த்துட்டே ஒட்டா கவிடாது, அதனால் பயத்திலே சும்மா சீறி பாஞ்சிட்டு தெரிக்க விட்டு ஓடிட்டுருக்காங்க பாருங்க. ஐயோ அது ஹைலைட்டுங்கோ. நம்ம சமந்தாவை கிட்னாப் பண்ணி கொண்டு வந்து எங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பாடி பில்டிங்காக ஜிம்முக்கு போய் பல எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம சமந்தா அவர்களை கட்டி போட்டு எதுவும் பண்ணலை, கட்டி மட்டும் தான் போட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து நம்ம சமந்தா இப்படி தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம சமந்தா அவர்கள் தூக்குவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம சமந்தா அவர்கள் எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சமந்தாவுக்கு காற்று மாதிரி சும்மா ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாப்பில். அதுலேருந்து தப்பிச்சு சமந்தா அவர்கள் தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது தான் தெரியுது அவங்க ஏதோ அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதா, அதாவது அந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கு படிக்கட்டாக இருக்க அந்த ஏணி தான் ஒரே வழி. அதில் ஏறி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா கால் நழுவி கீழே விழுந்து மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சிறாங்க. நம்ம சமந்தா அவர்கள் எத்தனையோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நடக்குது பாருங்க, நினைக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்தமாரி நம்ம சமந்தா அவர்களை வச்சு விளையாடுறது யார், இதுக்கு பின்னாடி யார் இருப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமந்தா அவர்களை கிட்னாப் பண்ணவங்க கூட சம ஃபைட் பண்ணுறாங்க, நம்ம சமந்தா அவர்களை வச்சு விளாடுறாங்க. அப்படி பயங்கரமான அடியெல்லாம் ஓயிடுதுங்க நம்ம சமந்தா அவர்களுக்கு. இருக்கிற எல்லாருக்கும் கனவு கண்ணியாக இருக்க சமந்தாவுக்கு இந்த அடியா முடியலங்க, முடியல பார்க்க முடியல. சரி கொஞ்சமாக தான் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா கண்ணாடியெலாம் உரைச்சிட்டு வெளியே போய் விடுறாங்க நம்ம சமந்தா அவர்கள். இதெல்லாம் நம்ம சமந்தா அவர்களின் ஃபேன்ஸெல்லாம் தாங்கிக்க முடியுமா? அடித்த சமந்தாவுக்கு எந்த அடினா, அப்போ அடி வாங்கினவெல்லாம் உசுரோடு இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதில் இருக்க எல்லா ஒரு ஒரு பிக்சரையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் நம்ம சமந்தா அவர்கள் வச்சு யாரும் கேமும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமந்தா அவர்கள் மாட்டிக்கிட்டு கதற கதறல் தாங்க முடியலக்கா, அவங்களாலேயே முடியல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா என்ன ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. ஆனால் ஃபைனலாக டாக்டர் சொன்னது ஒன்றே ஒன்று, சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி முடித்தாங்க. பட் என்ன பண்ணுது, இதுக்கப்புறம் நம்ம சமந்தா அவர்களோட லைஃப்பில் சந்தோஷங்கிறதே காணாமல் போயிடுச்சு. எப்போ பாரு, அழுதல் தேடுதல் கண்ணா பின்னாடி கத்துதல் இதுதான் தொடரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சினிமாவில் பார்த்துக்கலாம் என்ஜாய் பண்ணுங்கள், உங்களோட சேர்த்து நானும் என்ஜாய் பண்ணேன் ரொம்பவே. அவ்வளோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.